இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ சிறகடி காசி சீரியல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் செலிப்ரேஷன் முன்னாடி சூப்பரான பல திருப்பங்கள்லாம் நடந்துச்சு ரெண்டு விஷயம் ஒன்று மனோஜ் வந்து கம்ப்ளீட்டாக மாட்டினது மனோஜ் வேலைக்கு போகல பார்க்கில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது ரோகிணி அல்மோஸ்ட் மாட்டை பார்த்தது ஏன்னா ரோஹினியோட வீட்டுக்கே வந்து ஊருக்கு கிளம்பி போக அங்கே போய் பார்த்தா வந்து இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்து குடுன்னு செருப்பெல்லாம் தூக்கிட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சிருக்கேன்னு இந்த மரண பயத்தை காமிச்சிட்டாங்கடா பரமா அப்படின்னு எல்லாத்தருவெல்லாம் அந்த மாதிரி வந்து ரோஹினிக்கு ஒரு பெரிய பயமே வந்துச்சு அது வரைக்கும் வந்து இனிமேல் அந்த வீடே வேணாம் நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அந்த அந்த பையனே வேணாம் அப்படின்னவங்க மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சவங்கன்னா ஐயோன்னு ஒரு பல்ட்டி அடிச்சாங்க அது ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாதிரி வந்து வேணும் வேலை சொல்றதும் கிண்டல் பண்றதும் அதுக்கப்புறம் ஸ்ருதி ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்ததும் நடந்ததுக்கு பிறகு மீன் now god முத்து ஒரு கடையை ராத்திரியோட ராத்திரியாக வச்சு கொடுத்தா அவருடைய அன்பையும் காமிச்சு நீ சொந்த காலம் இல்லை இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பூக்கடையில் ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதும் நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பூக்கடை வளர்ந்துட்டே வரும்னு பார்த்தா டக்குன்னு பொங்கல் செலப்ரேஷன் இங்கே வந்து வச்சு பிரவுன் மணி கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மணி நேரம் எப்பிசோட்ஸ் ஒரு நாலஞ்சு எப்பிசோடு ஓட்டி அவனு பல திருப்பங்கள் செஞ்சிட்டாங்க இப்போ இது இவ்வளோ தூரம் ஊர் கிளம்பி வந்தாச்சு இல்லை ஏதாச்சும் உண்மைகள் வெளில வருமா ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் வருமா ரோஹினி மாட்டுவாங்களான்னு பார்த்தா ரோஹினி மாட்டலாம் அவங்க கரெக்டாக சுதாரித்து ஒட்டிக்கேட்டு உடனடியாக அவரை பேக் பண்ணி அனுப்பிவிட்டுறாங்க அது ஒரு பக்கம் முடிஞ்சிடுச்சு இன்னொரு பக்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில நம்ம வந்து இப்போ இந்த காம்படிஷனாக நடக்குது காம்படிஷன்ல வந்து எல்லா காம்படிஷன்லையும் வந்து முத்துவும் மீனாவும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க மற்ற ஜோடிகளும் விஜயாவும் ஆனா அவங்க யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லங்கிற தான் இருக்காங்க மீனா இன் பர்டிகுலர் இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து முத்து வந்து உரியடி காம்படிஷன்ல ஜெயிக்கிறது அப்புறம் இந்த டயர் ஓட்டுற காம்படிஷன்லையும் ஜெயி மீனா ஜெயிக்கிறது மாத்தி மாத்தி எல்லா விஷயங்கள்லையும் வந்து இவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறது ஒரு பக்கம் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு மீனா மயங்கி விழ மயங்கி என்னடா வளராங்க என்னாச்சு என்ன பிரச்சனைங்க அதை தூக்கி விடனே பார்த்தா கடைசியில் இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இவங்க வயிற்றுல வந்து குழந்தை வளருது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா காம்படிஷன் பாட்டி ஊருக்கு வந்து காம்படிஷன் சொல்லிட்டு போனாங்க யார் முதல்ல பிரெக்னெண்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தையே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்தையும் ஜெயிச்ச மாதிரி ஆகிடும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லதா ஒரு அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற முத்து எப்படி மீனாவை பார்த்துக்க போறாரு அவருக்கு ஒரு குழந்தை பிறகுங்கிறத அவர் எப்படி வந்து ஏத்துக்க போறா மோதர வந்து பயந்து கனவெல்லாம் வந்து வரிசையாக குழந்தையா கையில் வந்து கொடுக்குற மாதிரி இப்போ அவருக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய பயம் அதே சமயத்துல பாசம் அதே சமயத்துல அவருக்கு அவருக்கு தன ஒரு முழு பாசம் கிடைக்கவே இல்லை அவங்க அம்மாவுக்கும் இவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதே தெரியல அவங்க பேக் பண்ணி அனுப்பிவிட்டாங்க ஊருக்கு பாட்டி தான் வளர்ந்தாரு அப்பாவோட பாசம் கூட நெருங்கி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு அப்போ அப்படி பாசம் இல்லாமல் வளர்ந்த ஒருத்தர் தன்னோட குழந்தைக்கு எவ்வளோ பாசம் தரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறதும் கூடவே வேலைக்கு ஆளெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீனாத்தனுடைய பூ பூ பிசினஸ்ஸை வந்து டெவலப் பண்ணி அவங்க கையில் பணம் வர ஆரம்பிக்கிறது இன்னமும் வந்து திலாளங்கடி வேலைகளே வந்து ரோஹினி இவங்களும் பண்ணி ஏன்னா ரோஹிணி ஊருக்கு கூட அந்த வசீகரனுக்குலாம் காசு கொடுக்கணும் அதில் வந்து சிக்கி தவிக்கிறது அப்படின்னு கதை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க முத்து மீனா கதையில ஒரு ஹாப்பியான ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிற மாதிரி மீனா பிரெக்னென்ட் அப்படிங்கிற தகவல் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த கதையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு என்னென்ன கேரக்டரை பிடிச்சிருக்கு எதுக்காக இந்த கதை உங்களுக்கு பார்க்க வைக்குது அப்படிங்கறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ சிறகடி காசி சீரியல்ல